வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஆளுநர் சொன்ன கருத்து அதாவது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஆளுநருக்கு கொடுக்கப்படுகிற சம்பளம் பிச்சை அப்படின்னா அமைச்சர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் என்ன ஆளுநருக்கு கன்வின்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து கோப்புகளை அனுப்பணும் அப்படின்னு ஜார்க்கண்ட் ஆளுநராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு இது நல்லாவே தெரியுது இங்கே இருக்கக்கூடிய ஆளுநருக்கு அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறார் ஏன்னா அவர் தமிழ்நாட்டிலேருந்து போனவர் அவர் சப்போர்ட் பண்ணுறாராம் இது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் சொல்லி பண்ணுறாரா அவர் பண்ணுறாரா அப்படிங்கும்போது நிறைய வாதங்கள் இல்லைங்க ஆளுநர் இங்கே இருக்க ரவி அவர்கள் தான் ஃபோன் பண்ணி ஏங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஊருக்காரரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே தமிழிசை வந்து ஓரளவுக்கு மேலே பேச முடியல சங்கரையாக கொடுத்தது தப்புங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சு வர வச்சு பேச விட்றாங்கன்ட்டு சிபி ராதாகிருஷ்ணன் பேசிய கருத்து ஏற்புடையதான் கடந்த காலங்களில் ஆளுநர் மாளிகையில் அந்த டீ பார்ட்டி வைக்கும்போது அண்ணாமலை அவர்கள் சொன்னது முதலமைச்சர் மற்றவங்கலாம் வரல டீ செலவு மிச்சங்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் இவர் வீட்டிலேருந்து கொண்டு வந்த காசு மாதிரி பேசுறாரு நமக்கு ஒன்றும் புரியல ஒரு அண்ணாமலையவர்கள் வீட்டிலேருந்து காசு கொண்டு வந்தாரா இல்லை ஆளுநர் அவர் வீட்டு காசு கொண்டு வந்தாரான்னு தெரியல மக்களுடைய வரி பணத்தில் தான் டீயே சாப்பிட்றோம் அப்புறம் எப்படி உங்கள் பணம் ஏன் பணம்ங்கிறீங்கன்னு ஒன்றும் புரியல ஒரு மத்திய அரசில் இருந்தால் அது வந்து உங்கள் பணமாக நமக்கு புரியல தமிழக அரசு டீ குடிக்க காசு சேருது அவங்க வரலங்கிறதுக்காக டீ செலவு மிச்சம் அப்படின்னா நீங்கள் போய்னா ஒரு டிவி செலவு மிச்சம்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா இப்படி ஏதாவது பேசுவாங்க பிஜேபி தொடர்ந்து இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆளுநர் அவர்கள் சம்பளம் ஆளுநர் அலுவலகத்துக்கு கொடுக்கக்கூடிய பணம் இதெல்லாம் மக்களுடைய வரி பயணம் தான் தமிழக அரசு அமைச்சர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணமும் மக்கள் பணம் தான் மக்கள் பணம் தான் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஒரு அஞ்சு வருஷம் பதவியில் இருந்துட்டு மக்களை சந்திக்கணும் மக்கள் கேள்வி கேட்பாங்களா கேட்கப்பட்டாங்களா ஆட்சி மாற்ற மாட்டுறாங்களா இல்லையா ஆனால் உங்களை மேலே ஆளுநர்கள் மக்கள்கிட்ட கருத்து மட்டும் சொல்லுவீங்க கருத்து கந்தசாமியாக யார் வேணா இருக்கலாம் அட்வைஸ் தான் ஈஸியாக கிடைக்கும் அதை நீங்கள் வெளியூர்லேருந்து வந்து வேறு எங்களுக்கு சொல்கிறீங்க இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டாக இவர் பேசிகிட்டு இருக்காரு தமிழ்நாட்டு மக்களை இவர்கள்லாம் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னு நமக்கு புரியல ஆளுநர்களுக்கு பிடிக்கிற மாதிரி அவர் கன்வின்ஸ் ஆகிற மாதிரின்னா அரசியல் பிடிச்ச சட்டத்தில் சொல்லவே இல்லையே ஏன் சொல்கிறீங்க நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு மசோதாவை அனுப்புதுன்னா மக்களினுடையதே ஏகோபித்த ஆதரவுடன் ஓட்டு வாங்கி வந்த அரசு மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் அது அனுப்பும்போது எங்களை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணால் நீங்கள் முதல்ல யார் மத்திய அரசால் அனுப்பக்கூடிய ஒரு பிரதிநிதி கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மாதிரி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேச்சு முதல்ல ஏற்புடையதான் அறிவார்ந்த இதெல்லாம் பேசலாமா ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னே தெரில மொழி மொழி சர்ச்சையிலேயே பேசுகிறாங்களே இன்னும் குறிப்பாக அவர்கள் வந்து இப்போ வழக்கு இது பத்து கோப்புக்கு வந்து எங்களுக்கு பண்ணலன்ட்டு வழக்கு நம்ம என்ன கேட்குறோம்னா ஆளுநருக்காக தமிழக அரசு எவ்வளோ செலவு பண்ணுது இப்போ ஒரு சாதா தமிழக குடும்பங்கனா நான் என்ன நினப்பேன் நம்ம வரி கட்டுறோங்க தமிழ்நாடு அரசு யாருக்கு எதிராக வந்து வழக்கு போட்டிருக்காங்க இல்லைங்க குட்கால பணத்தை திருடிட்டாங்களா அவங்களுக்கு எதிராக அப்படியா பரவாயில்ல நம்ம நாடு நம்ம தமிழகம் நல்லா இருக்கணும் குட்கா வந்து கடத்தினவங்களுக்கு எதிராக தமிழக அரசு பெரிய வழக்கறிஞரை வச்சு வாதிடுது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் எதுக்குங்க தமிழக அரசு வா வழக்கறிஞர் இவ்வளோ கஷ்டப்பட்டு காசு வச்சு வைக்கிறாங்க இல்லை சார் நடுவர் பண்ணுறோம் காவிரியில் தண்ணி ஓடணும்ல நல்ல விஷயங்க நிறையா பெரிய வக்கீலாக பார்த்து பண்ணுங்க சரி இது எதுக்குங்க காசு கொடுக்குறாங்க தமிழக அரசு பெரிய வழக்கறிஞர்னா ஆளுநருக்கு எதிராக வழக்கம் அப்போ தமிழக அரசுக்கு வேறு வேலையே இல்லை உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுறதுக்கு காசு கொடுத்து வைப்பீங்க எங்கள் காசு எதுக்கு வழக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க டக்குன்னு யோசிக்கிறீங்க காலைல தான் காலைல யோசிக்கிறீங்க ஒரு ஆறு மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி உங்களோட நாலஞ்சு பேரை கூப்பிட்டு போகிறீங்க அதுக்கெல்லாம் யார் காசு தருது உங்கள் உங்கள் காசா இல்லை கவுர்மெண்ட் காசா கவுர்மெண்ட் காசில் நீங்கள் போவீங்க மக்களுடைய பணம் அப்போ என்னென்னா நீங்கள் வந்து அது பிச்சை இது பிச்சைன்னு பேசுகிறதெல்லாம் சரியாக நமக்கு புரியல இன்னொன்று ஆளுநர்னால தமிழக அரசுக்கு தானே இழப்பு ஏற்கனவே தமிழக அரசு நிதி நிலைமையில் பிரச்சனைகள் இருக்குது இதே மாதிரி தான் பஞ்சாபில் அவர் பண்ணுறாரு டெல்லியில் அவர் பண்ணுறாரு இங்கே இருக்க ஆரிஃப் முகமது கான் பண்ணுறாரு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஆளுநர் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதிராக வழக்காடுறதே காசு செலவு பண்ணால் தமிழக அரசு இயங்கணுமா வேணாமா இப்போ நம்ம என்ன சாதாரண குடிமையினு உங்களுக்கும் திமுக ஆயிரத்தெட்டு சார் பிரச்சனை இருக்குங்க ஐடியாலஜி பிரச்சனை அது உங்களோட வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு எதிராக வழக்கு தொடர பெரிய வக்கீலை வைக்கணும் அதுக்கு காசு கொடுக்கணும் இவ்வளோ இருக்குல்ல இன்னும் குறிப்பாக ஆளுநர் மாளிகையில் ஒரு வழக்கறிஞரெலாம் இல்லை அவங்க தமிழக அரசு தான் ஒரு ஒப்பீனியனே கேட்கணும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வழக்கறிஞரை கேட்குறீங்க இது ஒரு இஷ்யூவாகவே போயிட்டுருக்குது இன்று வரும் வழக்கு நாளை வரும் வழக்கு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் எதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கீங்க எல்லா ஊருக்கும் நீங்கள் போகக்கூடிய செலவு தங்கக்கூடிய செலவு எல்லாம் தமிழக மக்கள் கொடுக்கக்கூடிய செலவு நம்ம குறை சொல்லலை அரசமைப்பு சட்டத்தில் இருக்குது நீங்கள் செலவு பண்ணுங்கள் ஆனால் தேவையில்லாமல் செலவு எடுத்து விட்டுட்டு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம் இப்போ யாருமே கேள்வி கேட்கக்கூடாதுன்னு என்னமே புரியல உங்களை மதிக்கிறோம் நீங்கள் அறிவார்ந்த கருத்துக்களை சொன்னால் ஏற்றுக்கொள்கிறோம் நீங்கள் உலகம் வந்து முனிவர்களாலும் ரிஷிகளாலும் படைக்கப்பட்டுள்ளதுங்கிறீங்க அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் இன்னொன்று வந்து சனாதனம் வள்ளலாரே சொன்னாருங்கிறீங்க எப்படி ஏற்றுக்க முடியும் நாங்களும் இங்கே தமிழ் படிச்சுருக்கோம் நீங்கள் வெளி ஸ்டேட்லேருந்து வந்து எங்களுக்கு இங்கே சொல்லி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் இல்லைங்கிறதா எங்கள் தாழ்மையான கருத்து நீங்கள் உங்கள் பீகாரில் சொன்னீங்கன்னா அவங்க கேட்பாங்க ஏன்னா பீகாரில் பீகாரை பற்றி எங்களுக்கு தெரியாது நீங்கள் அங்கே போய் பேசுங்க அங்கே பேசாமல் இங்கே வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா நமக்கு என்ன இன்னொன்று பீகாரை விட இங்கே அதிகம் உள்ள மாநிலம் இதை குறிப்பாக சொல்லணும்னா ஆளுநர் வீம்புக்குன்னே பண்ணிகிட்டு இருக்கார் இப்போ கூட இந்த பத்து மாதம் ஒப்புதல் கொடுக்காம இந்த வழக்கு எப்படி நடத்தலாம்னு டெல்லியில் ஆலோசனை இருக்காரு போகிற வர ஃப்ளைட் செலவு நம்ம என்ன கேட்குறோன்னா நீங்கள் போகிற வர ஃப்ளைட் செலவுலேருந்து எல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அது சிபி ராதாகிருஷ்ணன் இப்படி சொல்கிறாரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்ன சொல்லுதோ அதுதாங்க கேட்கணும் தொடர்ந்து தொடர்ந்து சொல்லிட்டுருக்கோம் அப்போது மோடி அவர்கள் மத்திய அரசு வந்து ஒரு ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாங்க இவர்கிட்ட பேச சொல்லி ஜனாதிபதி ஜனாதிபதி இதெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லுவாங்களா ஆனால் இதே மாதிரி சொல்லியிருக்கீங்கல்ல என்ன பண்ணுறது இன்றைக்கி தமிழ்நாடு இருக்கிற நிலமையில உங்களை எதிர்த்து கேள்வி கேட்க யாரும் இல்லாத நாள் ஓடிட்டுருக்கு இதே ஜெயலலிதாமாவோ இதே பழைய கலைஞர் அவர்களோ இருந்தால் இந்த மாதிரி பேசியிருப்பீங்களா இப்போ இருக்க முதலமைச்சர் ரொம்ப சாஃப்டாக நடத்துக்கிறாரு தான் நம்ம சொல்லணும் இப்போதான் கொஞ்சம் வேகம் எடுத்திருக்காரு சாஃப்ட்டாக தான் நடந்துக்கிறார் அவங்களுக்கு பொறுமைக்கு வரலுண்டு அவங்களே அதான் சொன்ன மாதிரி முதலமைச்சர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆளுநர் இருந்தால் வேறு யாருமே தேவையில்லைங்க ஈஸியாக ஜெயிக்கலாம் ஆளுநர் ஒன்று அண்ணாமலை ஒன்று ஏன்னா பத்தாயிரம் புக்கு படித்தாங்கிறாரு என்னென்னமோ சொல்றாரு அவரும் புரியாமல் பேசிகிட்டு இருக்காரு இந்த கொடிக்கம்பம் பிரச்சனை அப்புறம் வேற என்ன இந்த கோயில் பிரச்சனை அறநிலைத்துறை பிரச்சனை இதை வச்சே ஓட்டிடுவார் இவர் இருக்கிற வரைக்கும் ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் திமுக பிரச்சனையும் இல்லை ஈஸியாக வந்துடும் அந்த வேலையை சிறப்பாக பண்ணி கொண்டிருக்கிறார் ஆளுநர் ஆளுநடைய இந்த கருத்துக்கு நாம் ஏன் பதில் சொல்கிறோன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் அதாரிட்டியாக இருக்கக்கூடியவர் நீங்கள் பேசுகிற பேச்சா இதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் சிபி ராதாகிருஷ்ணன் மேலே எவ்வளோ வச்சுருந்தோம் அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆளுநருக்கு முட்டு கொடுக்குற மாதிரி பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறோம் நீங்களே சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்